பிரேம் பிரதிகட்கா நேபாளத்தில் உள்ள ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். இது பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு சமூகத்தால் எதிரியாக கருதப்படுகிறது. கி கிறிஸ்டினா குழும் மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர். பிரேமும் கீத்தும் பாலிய நண்பர்கள், இப்போது பிரிந்துள்ளனர். பல வருடங்களுக்கு பிறகு பிரேம் மற்றும் கீத் சந்திக்கும் போது அவர்களுக்கு இடையே தீப்பொறி பறக்கிறது. உண்மையில் பிரேம் தனது குடும்பத்திற்கு சொந்தமான வளையல்களை கீத்துக்கு திருப்பித் தருகிறார். அதனால் அவளுக்கான உணர்வு பூர்வமான மதிப்பு இருந்தது. அவர் கீத்தின் அன்பை வென்றார். ஆனால் பிரேம் எதிரியின் மகளை காதலித்ததை அவரது குடும்பத்தினர் அறிந்ததும் பேரழிவு ஏற்படுகிறது. அதன் பிறகு என்ன நடக்கும்? சேத்தன் குழும் மற்றும் மண்டி கௌதம் ஆகியோர் முற்றிலும் வழக்கமான மற்றும் யூகிக்கக்கூடிய கதை மற்றும் திரைக்கதையை எழுதியுள்ளனர். எல்லாமே நடைபாதையில் நகர்வதால் அதிர்ச்சியூட்டும் அல்லது ஆச்சரியமான தருணம் எதுவுமே அப்பட்டமான நாடகத்தில் இல்லை. பகை அரிதாகவே நிறுவப்பட்டது, காதல் அரிதாகவே வளர்ச்சியடையாதது போல. அதனால் நாடகம் முழுவதும் அரைகுறையாகவே தெரிகிறது. இதனால் காதலர்களின் காதல் கதையால் பார்வையாளர்கள் பாதிக்கப்படுவதில்லை. பிரேமும் கீத்தும் சந்திக்கும் போது அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியடைவதில்லை அல்லது அவர்கள் பிரிந்தபோது ரத்தம் சிந்துவதில்லை. உண்மையில் பார்வையாளர்கள் நாடகத்தின் ஒரு பகுதியாக மாறாமல் நாடகம் வெளிவருவதை செயலற்ற முறையில் பார்க்கிறார்கள். காதல் மனதை கவரவில்லை என்றால் உணர்ச்சிகள் இதயத்தை தொட தவறிவிடும். நகைச்சுவை அது இல்லாததால் தெளிவாக உள்ளது. இருவரின் உரையாடல்களும் சராசரியாகவே உள்ளன. பிரதி கட்கா அழகாக இருக்கிறார் மற்றும் நியாயமான அளவு நம்பிக்கையுடன் செயல்படுகிறார். கிறிஸ்டினா குறும் மிகவும் நம்பிக்கையுடன் அறிமுகமானார். அவள் அழகாக இருக்கிறாள். சிவ ஸ்ரேஷ்டா, சுனில் தாபா, சந்தோஷ் சென், மாவோச்சே குறும், மணிஷ் ரவு, புஷ்கர் கார்கி, பிரேம் பூரி, அனுபவ் ரெக்மி, யோகிஷா காத்ரி, சம்ரிதி ஷாஹி தாக்குரி, கிரிஜான் கௌதம், ஜீவன் பரல், ஜிபன் பட்டராய், லக்ஷ்மி பர்தேவா, சுஜல் தாபத்ரி மற்றும் ராஜ்யன் தாபத்ரி வழக்கமான ஆதரவு. மற்றவை ஏறக்குறைய பில் பொருந்தும். சேத்தன் குறும் மற்றும் சந்தோஷ் சென் இயக்கம் சாதாரணமானது. இருவராலும் கதையில் பார்வையாளர்களை ஈடுபடுத்த முடியவில்லை. படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இசை. இசையமைப்பாளர்கள் அஸ்லாம் கி, கல்யாண் சிங், அலிஷ் கார்கி மற்றும் பவன்தீப் ராஜன் ஆகியோர் மிகவும் கவர்ச்சிகரமான டியூன்களை வழங்கியுள்ளனர். ஒன்றிரண்டு பாடல்களும் சிறப்பாக உள்ளன. பாடல் வரிகள் ஏ எம் துராஸ் குமார், ஹரிசங்கர் சூஃபி, ராஜேஷ்குமார் ஸ்ரேஷ்டா மற்றும் ஹர்சவு அருமை. கபிராஜ் ககத்ராஜின் நடன அமைப்பு நியாயமானது. அமர் மோகிலின் பின்னணி இசை நன்றாக உள்ளது. ஹேமராவூர், ராஜேஷ் ஸ்ரேஷ்டா மற்றும் புருஷோத்தம் பிரதான் அழகான இடங்களை போலவே கண்ணை நிறைக்கிறது. ஹிமால் கே சி இன் ஆக்ஷன் மற்றும் ஸ்டன்ட் காட்சிகள் மிகவும் த்ரில். வினோத் கடாயத்தின் கலை இயக்கம் நியாயமான தரத்தில் உள்ளது. எடிட்டிங் சஞ்சய் சந்த்லா, நேபாள எடிட்டர் பனிஷ் ஷா, அவ்வளவுதான். டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் பிரேம் கீத் 3 பாக்ஸ் ஆபீஸில் முத்திரை பதிக்க மிகவும் வழக்கமான கட்டணம். அதன் வெற்றி மற்றும் புதிய இசை பாக்கெட்டுகளில் மட்டுமே ஆதரவை பெற உதவும்.